வணக்கம் செல்லகுமார் பேசுகிற இது செல்வகுமாரின் உழவன் நேயர்களுக்கான அதிகாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி எட்டு வியாழக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஆய்வறிக்கை உழவன் நேயர்களுக்காக வானிலை அமைப்பு ஏற்கனவே அந்தமான் தெற்கு பகுதி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் உருவாகியிருந்த அந்த மேலடுக்கு காற்று சுழற்சி மேற்கு நோக்கி வந்து இலங்கையை நெருங்கி கொண்டிருக்கிறது நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு அதாவது ஒட்டுமொத்த இலங்கைக்கு கனமழை கொடுப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உருவாகி இருக்கிறது இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி கனமழை கொடுக்கும் முப்பதாம் தேதியும் மழை தொடரும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அதாவது யாழ்ப்பாணம் முதல் கல்முனை வரைக்குமே உள்ள இடை இடைப்பட்ட கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகள் மிகச்சிறந்த மழை அதுவே உள்பகுதி வரைக்குமே கனமழையை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த மழை அதாவது இந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி முன்னேறி வரும் பட்சத்தில் முன்னேறி வரும் ஆனால் அதே நேரத்தில் உயரழுத்தத்தின் தாக்குதல் இருக்கிறது என்கிற காரணத்தினால அதிகப்படியாக உள்ளேற முன்னேற முடியாமல் முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி டெல்டா மாவட்டத்தின் கடலோரப் பகுதி மற்றும் தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதி அதாவது மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டத்தின் கடல் ஓரத்திற்கு மட்டும் முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி தூரல் நனைக்கும் மழையை கொடுக்கும் அதுவும் முதலிலே மழை தொடங்கும் இடம் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி மற்றும் ராமேஸ்வரம் பகுதி இங்கே தூரல் நனைக்கும் மழையை முதலிலே கொடுக்கும் இந்த சுற்றின் மழை முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு இந்த நான்கு நாட்கள் கிடைக்கும் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பொழுது உயரழுத்தத்தின் தாக்கம் இருந்தாலும் சற்று முன்னேறி ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மிதமானது முதல் ஆங்காங்கே சற்று கனமழை வரைக்கும் கொடுக்கும் பரவலாக ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும் மழை பெய்யாது ஆங்காங்கே ஆங்காங்கே காற்று சுழற்சியின் காரணமாக நகர்ந்து நகர்ந்து வெப்பம் உயர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல மேக உருவாக்கம் ஏற்பட்டு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் அதிகபட்சமாக முன்னேறும் இடம் அதிகபட்சமாக முன்னேறும் இடம் அதாவது முன்னேறி மழை கொடுக்கும் என்று நான் உறுதியாக வடக்கே சொல்லவில்லை அதிகபட்சமாக வாய்ப்பு அமையும் பட்சத்தில் புதுச்சேரி வரைக்கும் முன்னேறும் அதற்கு வடக்கே முன்னேறுவது கடினம் அப்படி முன்னேறினால் மேகமூட்டம் சூழலை மட்டுமே கடலோரத்திற்கு கொடுக்கும் வகையில் இருக்கலாம் வடகடலோரத்திற்கு ஆனால் கண்டிப்பாக புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தின் தெற்கு கடலோர் அதாவது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தின் கடலூர் மாவட்ட எல்லையோர பகுதி கடலூர் மாவட்டம் மற்றும் அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தின் தெற்கு முக்கால் பகுதி கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தின் தெற்கு ஓரம் மற்றும் தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் கண்டிப்பாக நூறு சதவீதம் உறுதியாக பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளிலே மழை கொடுக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை ஆங்காங்கே லேசானது மழை தூரல் மழை நனைக்கு மழை என மாறி மாறி ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழை கொடுக்கும் மாவட்டம் உறுதியாக நம்பப்படும் மாவட்டம் மயிலாடுதுறை மயிலாடுதுறையை விட காரைக்கால் காரைக்காலை விட நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்திற்கும் வேதாரண்யம் தலைஞாயிறு பகுதி அடுத்தபடியாக அரியலூர் மாவட்டம் தெற்கு பகுதி அந்த அரியலூர் மாவட்ட தெற்கு பகுதியை விட தஞ்சாவூர் மாவட்டம் வடக்கு பகுதியும் திருவாரூர் மாவட்டம் வடக்கு பகுதிக்கும் மழை கிடைக்கும் அதைவிட திருவாரூர் மாவட்டம் மையப்பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் மையப்பகுதி அதாவது தஞ்சை மாநகரப் பகுதி திருவாரூர் பகுதி மன்னார்குடி பகுதி அதைவிட கூடுதல் மழை வாய்ப்பு கிடைக்கும் இடம் என்பது என்பது முத்துப்பேட்டை பெருகபாடு தான் தெற்கே அதாவது தஞ்சை மாவட்டம் மதுக்கூர் பட்டுக்கோட்டை பேராவுரணி அதிராமபட்டினம் வரக்கலக்கோட்டை தம்பிக்கோட்டை மற்றும் கடலோரப் பகுதியாம் மல்லிப்பட்டினம் சேதுபாவசத்திரம் சத்திரம் உள்பகுதியாம் பேராவுரணி ஆகிய பகுதிகளுக்கும் ஒரத்தநாடு பகுதிகளுக்கும் மழை கிடைக்கும் கண்டிப்பாக பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலே மிதமானது முதல் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் சற்று கனமழையும் கிடைக்கும் கண்டிப்பாக நனைக்கும் மழை முதல் லேசான மழை வரை டெல்டா மாவட்டங்களில் இருக்கும் பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளிலே மேலும் தென் மாவட்டங்களாம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலே மழை கிடைக்கும் அதே நேரத்தில் சிவகங்கை மதுரை விருதுநகர் தென்காசி தேனி மாவட்டங்களுக்கும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கும் திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும் கிழக்கு பகுதிக்கும் அதாவது திருச்சி மாவட்டம் தஞ்சை மாவட்ட பகுதிக்கும் திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிக்கும் திருச்சி மாவட்டம் மதுரை மாவட்ட பகுதிக்கும் கண்டிப்பாக மழை கிடைக்கும் திருச்சி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்ட எல்லை பகுதிக்கும் மழை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் திருச்சி மாவட்டம் கரூர் மாவட்ட எல்லை திருச்சி மாவட்டம் சேலம் மாவட்டம் திருச்சி மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் பெலம்பூர் மாவட்ட எல்லைக்கு வாய்ப்பு இருக்கிறது அதிகபட்ச முன்னேற்றம் என்று எதிர்பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு அமைந்தால் மட்டுமே திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி மேற்கு பகுதிக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பொழுது கரூர் மாவட்டத்திற்கும் நாமக்கல் மாவட்டத்திற்கும் பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் ஈரோடு கோயமுத்தூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி நீலகிரி மாவட்டத்திற்கும் கிடைக்கும் கண்டிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் வால்பாறை பகுதியின் தெற்கு பகுதி மூணாறு உள்ள ஒட்டிய மறையூர் ஒட்டிய திருப்பூர் மாவட்ட பகுதிக்கும் தூரல் நினைக்க அடை ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி கொடுக்கும் ஆகவே திருப்பூர் கோயமுத்தூர் மாவட்ட கொண்டக்கடலை விவசாயிகள் மேலும் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய தானிய விவசாயிகள் கவலைப்பட வேண்டாம் லேசான மிதமான மழையே உள் மாவட்டம் மேற்கு மாவட்டங்களுக்கு கொடுக்கும் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கே சிறந்த மழை தெரிகிறது அதுவும் பரவலாக ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும் ஒரே நேரத்தில் பெய்யாது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலே இருக்கும் இந்த முதல் சுற்று மழை தான் நம்மளுக்கு உறுதியாக சொல்ல முடிகிறது இரண்டாவது சுற்று மழை மூன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் உயரழுத்தத்தின் தாக்கத்தில் இருக்கும் என்பதனால முன்னேறுவதில் சற்று சவால் இருந்தாலும் ஆய்வு தொடர்கிறது இரண்டாவதாக வரக்கூடிய நிகழ்வு ஒன்பதிலிருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வு பனிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதியில இறுதி இறுதி நாட்களில் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை பிப்ரவரி மாதம் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை தெரிகிறது ஆனால் உறுதிப்படுத்த முடியவில்லை உறுதிப்படுத்தப்பட்ட நாட்கள் என்பது முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி தூரல் நனைக்கும் மழை டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலே டெல்டா மாவட்டம் மத்திய உள் மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை ஒரு சில இடங்களில் சற்று கனமழை இருக்கும் கண்டிப்பாக ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மழையையும் முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி நனைக்கு மழையையும் எந்த இடத்தில் என்பதை அறிந்து புரிந்து திட்டமிட்டு அறுவடை பணியை மேற்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்காக வானிலறிக்கையை தொடர்ந்து கோடை என்றாலும் மழை என்றாலும் புயல் என்றாலும் ஆண்டின் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கும் வானிலை அறிக்கையை கொடுத்து வரும் நான் நீங்கள் பார்வையாளர் ஆகிய நீங்கள் பயனாளர்களாகிய நீங்கள் விவசாயத்தை திட்டமிட்டு பயனடைய பயனடைய வேண்டும் விவசாயத்தில் திட்டமிட்டு செயல்படுத்தி லாபம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் வழங்கி கொண்டிருக்கும் நிலையில் பார்வையாளர்கள் அதாவது பயனாளிகள் மிகவும் குறைந்து விட்டது இதன் காரணமாகவே நான் வானிலைக்கு வழங்குவதற்கு மிகவும் அதாவது எதற்கு வழங்குகிறோம் ஏன் பார்வையாளர்களே இல்லை எதற்கு வழங்குகிறோம் என்ற நிலையில தான் வழங்குகிறேன் கண்டிப்பாக வெயில் அடித்தால் விலகி செல்வதும் பணி பெய்தால் விலகி செல்வதும் மழை பெய்தால் வந்து இணைவதுமாக இருக்கின்ற உங்களோட நிலைமையை மாற்றிக்கொள்ள வேண்டும் தினசரி ஒரு முறையாவது வானிலை கேட்க வேண்டும் இதை நான் தினமும் சொல்லி கொண்டிருக்கிறேன் இது உங்களுக்கான அறிக்கை உங்கள் நலனுக்கானது என்பதை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை விவசாயத்தில் ஒரு பங்கு வானிலையுடன் இணைந்து பணியாற்றுவது திட்டமிட்டு அறுவடை செய்வது சரியாக பாருங்கள் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மழை தூரல் தொடங்கியதும் என்ன மழை பெய்கிறது பெய்யுமா பெய்யாதா என்று அவ்வளவு தொலைபேசி அழைப்புகள் வரும் அப்பொழுதுதான் எனக்கு வரும் மிகவும் வருத்தம் புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து நாம் அறிவித்து கொண்டிருக்கிற இருபத்தி ஒன்பதாம் தேதி மழை என்பதும் முப்பது முப்பத்தொன்றுக்கு நகர்ந்தும் தள்ளி சென்றும் ஒன்று ரெண்டில் நல்ல மழையாகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் திட்டமிட்டு அறுவடை பணியை செய்திருக்க வேண்டும் முப் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் அறுவடையை முடித்திருக்க வேண்டும் விவசாயிகள் இன்னும் வானிலருக்கே கேட்காமல் தாமதப்படுத்தி கொண்டு தன்னுடைய அறுவடையை ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதிக்கு திட்டமிட்டு தொண்ணூறு சதவீத மக்கள் வைத்திருப்பார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அன்று படுவார்கள் கஷ்டம் புரியாமல் அறியாமல் ஆகவே தயவு செய்து சொல்கிறேன் அறிந்தவர்களுக்கும் புரிந்தவர்களுக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் அறுவடை செய்ய சொல்லுங்கள் தவறினால் கவலைப்பட வேண்டாம் இரண்டாம் தேதிக்கு மேல் மூன்றாம் தேதியிலிருந்து அறுவடை பணியை தொடங்கி தொடர்ந்து செய்யலாம் ஆனால் வானிலை இணைந்திருக்க வேண்டும் அதில் ஏதேனும் குறுக்கீடு மழை இருக்கிறதா என்பதை அறிந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தானியங்களையும் நம்முடைய தீவிரமாகிய வைக்கோல்களையும் காப்பாற்ற முடியும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் இணைந்திருங்கள் நாளை காலை அறிக்கையில் சந்திப்போம் நன்றி